ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். பேண்டமிக்னால ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸுமே சிவியரா அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த டைம்ல கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ரிலீஃபிங் மெஷரா ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் வரப்போற பட்ஜெட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா அமையுது. எதிர்பார்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதோட இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தவறாம வந்து உங்களை ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேண்டமிக் இயருங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப டஃபஸ்ட் பீரியட் தான் அமைஞ்சது. அதுலேயும் குறிப்பிட்ட சொல்றாங்க, அந்த சாலரிடு கிளாஸ் பீப்புளுக்கு இதுவரைக்கும் சந்திக்காத பலவிதமான நிதி அழுத்தங்களை உருவாக்கியிருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பே கட்ஸ் இருக்கட்டும் அந்த வேலை இழப்பு அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதுல இருந்து முழுவதும் வெளியே மீண்டு வர முடியாம டெய்லி டெய்லி வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம சேனல் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கொடுக்குற மெசேஜ்ல இருந்தே தெரியுது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சேலரிடு பீப்புள் அப்படிங்கிறது கண் கூடவே தெரியுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஃபிங் மெஷரா கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் எஸ்பெஷலி சொல்ற அந்த இந்த பெரும் அழுத்தத்துக்கு ஆளான துறைகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிவாரணம் அண்ட் எம்எஸ்எம்இஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து கவனம் எடுத்துக்கிட்டாங்க. பட் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த லோன் மோரட்டோரியமா தாண்டி ஒரு கான்கிரீட்டான ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த சேலரிடு கிளாஸ் பீப்புள் ரிலீஃபிங் மெஷரா பெரிதும் எதுவும் ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கறனால இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா இதன் மீது கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா அமையுது. அதுல வெரி ஃபர்ஸ்டா சொல்ற அந்த கொரோனா ரிபேட், அதாவது பிளாட்டா கொரோனா தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு ₹50,000 அப்படிங்கிறது இந்த சேலரிடு பர்சன்ஸுக்கு வரப்போற இந்த பினான்சியல் இயர்ல ஒரு தள்ளுபடியா வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த தள்ளுபடி வந்து மொத்தமா பே பண்ணக்கூடிய டாக்ஸ்ல டிடக்ட் ஆகும்போது இதன் மூலமா இந்த டாக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சு இது ஒரு இன்டைரக்ட் ஒரு ரிலீஃபா வந்து இந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய இந்த வர்க்கத்துக்கு ஒரு நிவாரணமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளோட இஎம்ஐஸ்ல ஒரு முக்கியமான பங்கு எடுத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் லோன்ஸ். ஸோ அதனால வர்ற பட்ஜெட்ல எப்படி இந்த ஹோம் லோன்ஸுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் பேமெண்ட்ல டாக்ஸ் டிடக்டபிள் அப்படிங்கிறது சில கேப்ஸோட இருக்கோ அதே மாதிரி இந்த வாகன கடன்கள் சேவை அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதன் மூலமா இந்த சுணங்கி போயிருக்கு ஆட்டோமோட்டிவ் செக்டாருக்கும் ஒரு விதமான பூஸ்ட் அமையும். ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா இந்த சேலரிடு பீப்புளோட அந்த டேக் ஹோம் அந்த இன்கம் அப்படிங்கிறது இன்டைரக்டா ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து வழங்கி இதன் மூலமா ஒரு ரிலீஃபும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நேர்மையா டாக்ஸ் பேயர்ஸா இருக்கிறது இந்த சேலரிடு கிளாஸ் பீப்புள் தான். ஸோ அதனால வந்து ஒரு சேலரிடு டாக்ஸ் பேயருக்கு அவங்களோட ஏர்ன் பண்ற இன்கம்ல பலவிதமான செலவினங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கன்வெயன்ஸ், சாப்பாடு, ரெஃப்ரெஷ்மெண்ட், துணி, ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி பலவிதமான செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால கரண்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது ₹50,000 வரைக்கும் அலௌடா இருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்னாலையும் அண்ட் வேலை இழப்பு அப்புறம் வந்து சம்பளத்துல குறைப்பு அண்ட் செலவினங்கள் அதுக்கேத்த மாதிரியான ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே டபுள் ஆக்கி ஒரு வருஷத்துக்கு ₹1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணி ரிலீஃப் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்கர்ஸ் இல்ல ஜாப் லாஸ் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணவங்களோட அந்த கிரிட்டிகாலிட்டி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ண அந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்ளை பண்ண எல்லாருக்குமே பேங்க்ஸோ என்பிஎஃப்சிஸோ கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனா பேங்க்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்கர்ஸை ஃபேஸ் பண்ண எல்லாருக்கும் அந்த அவங்க சம்பளம் குறைஞ்சதுக்கு ஏத்த மாதிரி இந்த லோன்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் வழங்கணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட லோன் டெனோஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அதன் மூலமா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஓரளவுக்கு அமைகிற மாதிரியான அந்த ரீஸ்ட்ரக்சரிங் மெத்தட ஆஃபர் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கண்டிப்பா வழங்கணும். தென் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் கிரிட்டிகாலிட்டியை ஃபேஸ் பண்ணவங்க, அதாவது
வேலையில இருந்து வெளியேற்றம் அடைஞ்சவங்க இந்த ஜாப் லாஸ் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா லோன் மோரட்டோரியம் ஆஸ் வெல் அஸ் டாக்ஸ் மோரட்டோரியம் ரெண்டுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க கண்டிப்பா வந்து டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது யாருக்குன்னு அவங்க வந்து கவனம் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் பீரியட்ல ஜாப் டிஸ்சார்ஜ் ஆகி இந்த வருஷம் அதாவது ஏப்ரல் 1, 2021 இந்த வருஷம் வரைக்குமே ரீஎம்ப்ளாய் ஆகாத எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கறது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அமையும். இப்ப இருக்கக்கூடிய அந்த இஎம்ஐ டியூஸ் ப்ரெஷர் அந்த வார்னிங்ஸ் இதெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு அவங்க சஸ்டெயின் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு பிரீத்திங் பீரியடா அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். சோ அதனால பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நேர்மையா டாக்ஸ் பே பண்ணக்கூடிய இந்த சம்பள வர்க்கத்துக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கண்டிப்பா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே வந்து என்பிஏ அந்த பீரியடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமா விதிமுறைகளை தளர்த்தி ஒரு ரிலீஃபிங் மெஷராக கொடுக்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் இருக்கவும் தெரியும் ஏற்கனவே. ஸோ அதே மாதிரி நல்ல நிறைய விஷயங்களை ஒரு நிவாரணமா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் த சேலரிடு கிளாஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாங்க தெரிவிக்கக்கூடிய கருத்து. இதே மாதிரி உங்களோட கருத்து என்ன, இது சம்பந்தப்பட்ட பட்ஜெட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே எங்களுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மூலமா கன்வே பண்ணுங்க, அதான் எங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராக்ரஸுக்கான மோட்டிவேஷன் அமைஞ்சிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், நம்மளை சுற்றி உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளை நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.